தக்காளி உள்ளிட்ட காய்கறிகளின் விலை உயர்ந்துள்ள நிலையில் மளிகை பொருட்களின் விலையும் அதிகரித்துள்ளது. கடந்த இரு வாரமாக தக்காளி கிலோ 100 ரூபாய் முதல் 130 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் சென்னையில் நேற்று முதல் ரேசன் கடைகளில் தக்காளி விற்பனை செய்யப்படுகிறது. இருப்பினும் கோயம்பேடு காய்கறி சந்தையில் தக்காளி விலை மேலும் 5 ரூபாய் அதிகரித்து 110 ரூபாய்க்கு விற்பிக்கப்படுகிறது. இந்நிலையில் மளிகை பொருட்களின் விலையும் கணிசமாக உயர்ந்துள்ளது. கோயம்பேடு உணவு தானிய மொத்த விற்பனை வளாகத்தில் அரிசி பருப்பு உள்ளிட்ட மளிகை பொருட்கள் வழக்கமான விற்பனை விலையிலிருந்து 5% முதல் 20% வரை உயர்ந்துள்ளது. துவரம் பருப்பு உள்ளிட்ட பருப்பு வகைகள் 20 முதல் 40 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. 119 ரூபாய்க்கு விற்கப்பட்டு வந்த 1 கிலோ துவரம் பருப்பு 150 ரூபாய்க்கும் 112 ரூபாய்க்கு விற்கப்பட்டு வந்த உளுந்தம் பருப்பு 124 ரூபாய்க்கும் 61 ரூபாய்க்கு விற்கப்பட்ட கடலை பருப்பு 66 ரூபாய்க்கும் 91 ரூபாய்க்கு விற்பனையான சிறுபருப்பு 102 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 300 ரூபாய்க்கு விற்கப்பட்ட சீரகம் தற்பொழுது 680 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதே போல மிளகு, வெந்தயம், கடுகு, புளி, பூண்டு உள்ளிட்டவற்றின் விலையும் உயர்ந்துள்ளது. விளைச்சல் குறைவால் வெளி மாநிலங்களிலிருந்து வரும் மளிகைப் பொருட்கள் குறைந்ததால் விலை அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். விலை உயர்வை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனா்.